بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم، وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون، إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار. صدق الله العظيم. وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم: اتق دعوة المظلوم فإنها ليس بينها وبين الله حجاب. صدق النبي صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுடைய அளவற்ற அருளும் அநிரந்தரமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பான ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமா. இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு அநீதங்களை கண்டு அக்கிரமங்களை கண்டு அஞ்சாதீர்கள். சமகாலத்திலே நாம் வாழும் இந்த தேசத்திலே எண்ணற்ற அநீதங்களை, அநியாயங்களை, அக்கிரமங்களை, அசூரியங்களை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டும் செயல்படுத்திக் கொண்டும் இருக்கிறோம். இஸ்லாமிய சமுதாயம் தங்கள் உயிரை விட மிக அதிகமாக நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வின் இருந்தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த தேசத்தில் ஒழுக்கம் கெட்ட சில விஷயங்கள் தரக்குறைவாக விமர்சனம் செய்கிறார்கள். பொதுவெளியிலே, சமூக ஊடகங்களிலே அதனை கேட்டு உண்மையான ஈமான் உள்ள இஸ்லாமிய சமுதாயம் ஈமானுடைய ரோஷத்தினால் நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற அளவு கடந்த பாசத்தினால் அவர்கள் கோபம் கொண்டு வெளியிட்டிருந்து கண்ணெழுச்சியாக வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். அமைதியான முறையிலே, ஜனநாயக முறையிலே, கைகளில் ஆயுதங்கள் ஏந்தாமல், நாவிலே கோரிக்கைகளை உரத்த குரல் சொல்லிக் கொண்டு அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள். ஒரே ஒரு கோரிக்கை தான், நாங்கள் யாரை எங்கள் உயிரை விட மிக அதிகமாக நேசிக்கிறோமோ அந்த உத்தமனது செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில நபர்கள் தரக்குறைவாக விமர்சனம் செய்து விட்டார்கள், அது தவறு, எங்களுடைய மனமெல்லாம் புண்பட்டு விட்டது, சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும், சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், இது மாத்திரமே கோரிக்கை. ஒற்றை கோரிக்கையோடு வீடுகள் அவர்கள் இறங்கி போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். இந்திய அரசியல் சாசன சட்டம் ஜனநாயக முறை பிரகாரம் தன் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு இந்திய குடிமக்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தலாம், கண்டன பொதுக்கூட்டங்கள் நடத்தலாம், தங்கள் வருத்தங்களை தெரியப்படுத்தக்கூடிய கோஷங்களை வெளிப்படுத்தலாம், ஆனால் பிற மதத்தை இழிவுபடுத்தக்கூடாது, பிற நபர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, பொது சொத்துக்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தக்கூடாது, மற்றபடி தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக அவர்கள் அமைதியான முறையில் ஜனநாயக முறையில் போராடுவதற்கு இந்திய அரசியல் சாசன சட்டம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அந்த அனுமதியின் அடிப்படையில் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்,
போராட்டக்காரருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். உங்களுடைய கோரிக்கை நியாயமானது. எதிர்த்துக்கிறது சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள், அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். நீங்களுடைய இலக்கிடத்தை திரும்பிச் செல்ல என்பதாக அமைதியான எடுத்துச் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு அழுத்தமான நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். அதையும் அவர்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் வளமையில் இருப்பதை போன்று அவர்கள் கைது செய்து ஒரு மண்டபத்திலோ ஒரு பள்ளிக்கூடத்தில் வைத்துவிட்டு மாலை நேரத்திலே அனுப்பிவிட வேண்டும். இதுதானே நடைமுறை. இந்த நடைமுறைக்கு மாற்றமாக யாரெல்லாம் போராடினார்களோ அவர்களை கலைந்து செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு குற்றவாளிகளை அடிப்பதை போன்று காவல்துறை லட்சி சார்ந்தவர்கள் மீது பண்ணி மிக கடுமையான முறையில் துன்புறுத்துகிறார்கள். அந்த அடிகளையும் தாங்கிக் கொண்டு எம்பரமான ரசூசாக்களுக்காக வேண்டி அவர்கள் குரல் எழுப்புகிற பொழுது துப்பாக்கியால் சுடப்படுகிறார்கள். பல இளைஞர்கள் காயத்திற்குள் ஆனார்கள். இரண்டு இளைஞர்கள் ஷஹீதும் ஆனார்கள். 15 வயது மதிக்கத்தக்க முத்தஸ்கர் என்ற இளைஞரும் 20 வயது மதிக்கத்தக்க சாண்டில் என்ற இளைஞரும் தன் உயிரை தியாகம் செய்திருக்கிறார். காவல்துறையினுடைய துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நம்முடைய இஸ்லாமிய மரபு பிரகாரம் சொல்வதானால் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு பெண்மணி ஆசிரியர் பாத்திமா மாணவ சமுதாயத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லக்கூடிய அறிவத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகத்தை ஏற்பாட்டார். அவரும் அவருடைய தகப்பனாரும் இந்த போராட்ட களத்திலே முன்னின்று போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறார்கள். இருவரும் வெவ்வேறு இடங்களிலே போராட்டத்தை வெளிப்படுத்துகிறார்கள். சஞ்சீவிக்கு அவர்களே, அந்த ஆப்பரின் பாத்திமாவுடைய வீடு அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு காவல்துறையுடைய உதவியோடு புல்டோசரால் அடித்து நொறுக்கி தரைமட்டமாக்கப்படுகிறது. இதுவெல்லாம் சர்வாதிகாரத்தினுடைய வெளிப்பாடு அல்லவா? போராடக்கூடியவர்களை, தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களை வன்மத்தோடும் அவர்கள் மீது உள்ள குரோதத்தோடும் அவர்களை அடித்து துன்புறுத்துவதும் அவர்களை படுகொலை செய்வதும் அவர்கள் வாழ்வாதாரத்தினுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய வீடுகளை எதிர்த்து தரைமட்டமாக்குவதும் எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு அக்கிரமம்! இந்த அநியாயமும் அக்கிரமும் இஸ்ரேலில் நடந்து கொண்டிருந்தது, பாலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருந்தது. நாம் செவிவழி செய்தியாக கேட்டுக் கொண்டிருந்தோம். அங்கே முஸ்லிமுடைய வீடுகள் இடிக்கப்படுகிறது, அங்கே போராடக்கூடிய இளைஞர்கள் சுடப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். அங்கே இஸ்லாமிய பெண்மணிகள் கூட கைது செய்யப்படுகிறார்கள் என்ற செய்தியை நாம் எங்கே கேள்விப்பட்டோம்? இஸ்ரேலே வளர்ச்சி நடப்பதாக கேள்விப்பட்டோம். ஆனால் இன்று நாம் வாழும் இந்த தேசத்தில், இந்திய தேசத்திலே இவைகள்லாம் நடக்கிற பொழுது, நடப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இந்தியாவிற்கென்று ஒரு மரபு இருக்கிறது, இந்திய தேசத்திற்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. வேற்றுமை ஒற்றுமை, பன்முகத்தன்மை, ஜனநாயகத்தை மதிப்பது, நீதியை நிலைநாட்டுவது, நேர்மையாக நடப்பது, இதுவெல்லாம் இந்தியாவுடைய கடந்த கால வரலாறுகள். அந்த வரலாறுகளுக்கு மாற்றமாக இன்று பாசிச செல்பதிமானுடைய கைகள் இந்தியாவுக்கு ஆட்சி அதிகாரம் வந்ததற்கு பின்னால் எல்லாம் மாறி போனது. வெறுப்பு அரசியல், மத துவேஷம், பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி, ஒரே நாடு ஒரே மதம் என்ற கோட்பாடு, சர்வாதிகாரம், யாரும் எதையும் பேசக்கூடாது, பேசினால் அமலாக்கத்துறை அனுப்பிவிடுவேன், பேசினால் காவல்துறை அனுப்பிவிடுவேன், பேசினால் உங்களை சுட்டு விடுவேன் என்ற சர்வாதிகார போக்கு, அநியாயம், அட்டூழியம், பட்டப்பகை பகிரங்கமாக நடக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிற பொழுது இந்தியா வேறு ஏதோ ஒரு பாதையில் இருந்து பயணித்துக் கொண்டிருப்பதை நாம் மிக தெளிவாக சொல்ல முடியும். அன்பானவர்கள், இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட சோதனையான காலகட்டத்தில் இந்திய தேசத்தில் வாழும் நாம் எத்தகைய நடைமுறையை கையாளர், நாம் எதை செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்வாதாரத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்
நம்முடைய நடைமுறை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும்? அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன். அநியாயங்கள் தலைவெடுத்து அடைகிற பொழுது, அட்டூழியங்கள் அக்கிரமமாக நடைபெறுகிற பொழுது, இஸ்லாமிய ஒரு முஸ்லீம் மனம் தளர்ந்துவிடக்கூடாது. அநியாயக்காரர்களை பார்த்து அஞ்சி நடங்கக்கூடாது. ஈமானுடைய மனவலிமையோடு இருக்க வேண்டும், மன உறுதியோடு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுக்கு மட்டுமே நாம் பயப்பட வேண்டும். அல்லாஹால் படைக்கப்பட்ட எந்த படைப்பை பார்த்தும் நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் அல்ல, பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன என்று சொன்னால், தன் கனவு இல்லமாக இருந்த தன் இல்லத்தை பறிகொடுத்ததற்கு பின்னால் ஆப்பரையும் பார்த்து உங்களை கேட்டு கேட்கலாம், உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது, நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள், உங்களுடைய வீடு அடுக்கு நொறுக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது, உங்களுக்கு இப்போது வசிப்பதற்கு வீடு இல்லையே, எங்கள் வீடு இருக்கிறீர்களே, உங்கள் மனநிலை எப்படி இருக்கு என்பதான கேள்வி கேட்கிற பொழுது அந்த வாணிபத்தன் அழகாக சொல்கிறார், நாங்கள் அநியாயக்காரர்களை பார்த்து அஞ்ச மாட்டோம், அதீதத்தை கொண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம். அவர்கள் எதை விரும்புகிறார் தெரியுமா? நாங்கள் கையிலிருந்து பின்வாங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், நாங்கள் உடைந்து அள வேண்டும் என்றவர்கள் செய்யப்படுகிறார்கள். எங்கள் கண்களிலிருந்து ஒரு சொத்து தண்ணீரை வெளிப்படுத்தி அங்கள் ஆசையை நாங்கள் ஒரு பொழுதும் பூர்த்தி செய்ய மாட்டோம். அழகான வார்த்தை என்பார். ஒரு பெண்மணி எந்த அளவுக்கு அழுத்தமாக தன் உணர்வை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், என்றும் அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்ற சஹாபி பெண்மணி ஈமானுள்ள பெண்கள் நம் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முத்தத்தினுடைய தாயிடத்தில் போய் வேண்டி கேட்கிறார்கள், உங்களுடைய அன்பு மகனால் உங்களை விட்டு சென்று விட்டாரே, ஷஹீதாக்கப்பட்டு விட்டாரே, நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள், உங்கள் மனநிலை எவ்வாறு இருக்கிறது? அந்த அன்பு தாய் சொன்னால், என் மகன் முத்தத்து என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி தன் உயிரை தியாகம் செய்திருக்கிறார், ரசூலுல்லாஹ்வுக்காக தன் உயிரை அர்ப்பணம் செய்திருக்கிறார். அந்த ஷஹாதத்தை நான் பாக்கியமாக கருதுகிறேன், அந்த ஷஹாதத்தை நான் பெரிதுமா பெருமிதமாக நினைக்கிறேன், நான் அதற்காக அழுதுகொண்டே கவலைப்படவில்லை. முத்தத்தினுடைய தாய் சொன்ன வார்த்தை எல்லாம் உண்மையிலேயே நமக்கு மெய்ப்பிருக்க வைக்கிறது. இன்றும் நம்ம இஸ்லாமிய பெண்ணுடைய உள்ளத்தில் ஈமான் அழுத்தமாக இருக்கிறது, இன நம்பிக்கை அழுத்தமாக இருக்கிறது, எவ்வளவுமான அரசுரைத்தரின் சல்லதாசனருடைய அன்பும் பாசமும் நிறைந்திருக்கிறது என்பதில் இந்த பேட்டிகள்லாம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். என்பதற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நம்முடைய இஸ்லாமிய வரலாறு கடந்த கால வரலாறு நீங்கள் பாருங்கள், எத்தனையோ அநியாயங்களை நாம் பார்த்து விட்டோம், எவ்வளவு அநியாயங்களை நாம் கடந்துதான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பொழுதும் நாம் அநியாயக்காரர்களை பார்த்து அட்டூழியம் செய்யக்கூடியவர்களை பார்த்து அஞ்சக்கூடியவர்களாக நாம் வாழக்கூடாது. எப்பொழுதும் தலைநிமிர்ந்து இருக்க வேண்டும், மன வலிமையோடு இருக்க வேண்டும், மன உறுதியோடு இருக்க வேண்டும், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஈமானுடைய வீரத்தோடு இருக்க வேண்டும் என்ற முதல் செய்தியை நாம் உங்கள் உள்ளத்தில் பதிவு செய்ய வேண்டும். பெருமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர் கிடத்தில் நபியவர்களை கொலை செய்வதற்காக, நபியவர்களை வெட்டுவதற்காக வானெடுத்துக் கொண்டு வேகமாக ஒருவர் முன்னேறி வருகிறார். சஹாபாக்கள் அவரை தடுத்து நிறுத்தி ரசூலுல்லாஹி நெருங்க விடாமல் செய்வதற்காக வேண்டி முயற்சியை மேற்கொள்கிறார்கள். எம்பெருமான அரசு அவர் சொன்னார்கள், அவரை வரவிடுங்கள் என்றார்கள். செல்லல்லாஹு என்னை கொள்வதற்காக வருகிறார்களா, என்னை முன்னோக்கி வருகிறாரா, வரவிடுங்கள் வரட்டும் என்றார்கள். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் முன்னோக்கி வேகமாக வந்தார். அவருக்கு முன்னால் என்ற சகாபாக்களை ஒதுங்கிக் கொண்டார்கள். எம்பெருமானார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செல்லல்லாஹு அவரை பார்த்து சற்றும் பயப்படவில்லை, தன் வாளை உருவி அதனுடைய பெரிய பகுதியை கொண்டு மிக நெருக்கமாக வந்தவுடன் அவர் மீது ரசூலுல்லாஹி அவர்கள் வீசி வீசினார்கள். அவரை வெட்டவில்லை, அவருடைய உடலிலே ஒரு காயம் ஏற்பட்டது. அந்த காயத்தின் வேதனை தாங்க முடியாமல் அவர் மிக கடுமையாக கதறிக்கொண்டு பின்னோக்கி ஓடி சென்றார். நம்முடைய தலைவர் பெருமானார் ரசூலுல்லாஹி வீரத்தை போதித்தார்கள், வீரத்தோடு வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு ஈமான்தாரி கோழையாக வாழ்வதை பெருமானார் அவர்கள் குற்றமாக சொன்னார்கள். ஒரு முஸ்லீம் போர்க்களத்தில் இருந்து பின்னோக்கி செல்வதை பெரும்பாலும் என்று சொன்னார்கள். அன்பானவர்கள்,
நாம் இன்னும் இன்னும் மன வலிமையோடும் மன உறுதியோடும் இருக்க வேண்டும். நிச்சயமாக காலங்கள் மாறும், நிச்சயமாக காட்சிகள் மாறும். இதே இந்திய தேசத்தில் 800 ஆண்டுகளாக இஸ்லாமியருடைய கைகள் ஆட்சி இல்லையா? கடந்த கால வரலாற்றிலே ஆட்சி புரியக்கூடியவர்கள் நாம் இருக்கவில்லையா? அந்த காட்சிகள் மீண்டும் வரக்கூடிய சூழ்நிலைக்கு அல்லாஹ் உத்தரவை ஏற்படுத்துவார். அன்பானவர்கள், இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய விஷயம், யாரெல்லாம் அட்டூழியம் புரிகிறார்களோ அநியாயம் செய்கிறார்களோ அவர்களை சட்டத்தின் வழியாக எதிர்கொள்ள வேண்டும். இந்திய தேசம் சட்டத்தின் ஆட்சி நடத்தக்கூடிய தேசம், சட்டத்தின் வழியாக எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ, வழக்கின் வழியாக எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ, ஜனநாயக முறைப்படாத எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும். ஒருபொழுதும் ஆவேசப்பட்டு ஆசரப்பட்டு வேகப்பட்டு சட்டத்திற்கு புறமாக எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்துவிடக்கூடாது. அது இஸ்லாமிய சமூகத்திற்கு மேலும் மேலும் பின்னடைவை ஏற்படுத்திவிடும். இங்கே வீரத்தை விட விவேகம் முக்கியமானது, இங்கே வேகத்தை விட புத்திசாலித்தனமும் சாதுரியமும் மிக முக்கியமானது. சமூக ஊடகத்தின் வழியாக, பொது ஊடகத்தின் வழியாக நடுநிலை மக்களிடத்திலே இந்த அநியாயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நமக்காக வேண்டி சகோதர சமுதாயத்தவர்களும் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய நிலையை நாம் தெரியாதது. எனக்காக நான் பேசுவதை விட எனக்காக வேண்டி என் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவன் அரசாங்கத்தில் பேசினால் அதன் வலிமை இன்னும் அதிகமானது, அதன் வலிமை இன்னும் அதிகமானது. எனவே நம்மை சுற்றி வாழக்கூடிய நடுநிலையான நல்ல மக்கள், ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள், 100,000 மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதங்கத்தை அவர்களுடைய கவனத்தை நன்மக்கு திருப்பக்கூடிய விதத்தில் நம்முடைய போராட்ட களங்களும் நம்முடைய செயல்பாடுகளும் அமைய வேண்டும். பல மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களை இழிவுபடுத்துவதோ, அவர்களுடைய மதத்தை இழிவுபடுத்துவதோ, அவருடைய சொத்துக்களை சேதப்படுத்துவதோ, அல்லது நம்முடைய செயல்பாட்டினால் அவர்கள் துன்பமடையக்கூடிய செயலை செய்வதோ ஒருபொழுது நாம் செய்யக்கூடாது. மாணவர்களே, மூன்றாவதாக நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ரப்பிடத்தில் அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்கிறோம். அநீதம் இழைக்கப்பட்டவர் துஆ செய்தால், அநீதம் செய்தவருக்கு எதிராக அநீதம் இழைக்கப்பட்டவர் துஆ செய்தால் அந்த துவா அல்லாஹு தஆலாவிடத்தில் உடனே அங்கீகரிக்கப்படுவதாக அண்ணன் பெருமான ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸ் பெருமான ரசூல் ஸல்லல்லாஹு தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்திலே யமன் தேசத்திற்கு கவர்னராக முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புகிறார்கள். அனுப்புகிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஆதே, நான் உங்களை யமன் தேசத்திற்கு கவர்னராக அனுப்புகிறேன், அதிகாரியாக அனுப்புகிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேட்டுக்கொண்டே வாருங்கள். ஒருவேளை அடுத்த ஆண்டு நீங்கள் என்னுடைய மன்னரையை கடந்து செல்வீர்கள், என்னை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போகலாம் என்றார்கள் பெருமான அரசு செல்லதா இருக்கலாம். இதுதான் நம்முடைய கடைசி சந்திப்பாக இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள், கவனமாக கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ரசூலுக்கு நீண்ட உபதேசம் செய்தார்கள். மாதிரியதாக செலவர்கள் அந்த உபதேசத்தின் ஒரு பகுதி அவருக்கும் அல்லாஹு தஆலாவுக்கும் மத்தியில், அவர் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கும் அல்லாஹு தஆலாவுக்கும் மத்தியில் எந்த விதமான தடையும் இல்லை, தடையும் இல்லை. அது அப்படியே அங்கீகரிக்கப்படும். எனவே யாருக்கும் அநீதம் அழைத்து விடாது, அநீதம் இடத்துல துவாமில் பயந்துகள் என்றார்கள் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்கள், என்னோட ஹதீஸில் இப்படி வருகிறது, தாவத்துல் மதுரூம் இத்ஹமத் அலல் ஹமா வ துஃதஹு லஹா அப்வாபுஸ் ஸமாவாத். அநீதம் அழைக்கப்பட்டவர் துவா செய்தால் அந்த துவா உடனடியாக வேகத்திற்கு மேலாக உயர்த்தப்படுகிறது, சுமந்து செல்லப்படுகிறது. அந்த துவா வருகிறது என்பதற்காக வேண்டி வானத்தின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது. உடனே அல்லாஹ்விடத்தில் துவா போய் சேருது. அல்லாஹு தஆலா அந்த துவா தன்னை வந்தடைந்தவுடன் சொல்லுகிறான்,
لأنصرنك ولو بعد حين என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக சத்தியமாக நான் உனக்கு நிச்சயமாக உடனடியாக உதவி செய்வேன் என் அல்லாஹ் முன்னால சொல்வதாக அனக பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நாம் அல்லாஹு தஆலாவுக்கு அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும். ரப்பே ரஹ்மானே, நீ ஆற்றல் மிக்கவர், நீ எத்தனையோ பெரும்பெரும் சர்வாதிகார மன்னர்களாக அழித்திருக்கிறாய். எங்களுடைய கண் முன்னால் இப்படிப்பட்ட அநீதம் நடக்கிறது, அக்கிரம் நடக்கிறது. அந்த அநீதம் செய்யக்கூடியவர்கள், அக்கிரம செய்யக்கூடியவர்களை நீயே குடிப்பாயாக, நீயே தண்டிப்பாயாக, நீ அவர்களுக்கு தக்க பாடத்தை கொடுப்பாயாக என்று நாம் எல்லாம் அல்லாஹு தஆலாவிடத்தில் கண்ணீர் மல்கள் துவா செய்தால் இந்த துவா அல்லாஹுக்கு அங்கீகரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டார். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா அநியாயம் செய்வதை கண்டும் காணாமல் இருப்பதில்லை. கடந்த கால வரலாறுகளுக்கு தான் சொல்லி காட்டுகிறார். வரலாறு, காரூனுடைய வரலாறு, நபிரூத்தடைய சமூகத்தின் வரலாறு, ஆது கூட்டத்தருடைய வரலாறு, சமூக கூட்டத்தருடைய வரலாறு, மதியின் வாசியுடைய வரலாறு, வரலாறு எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். ومنهم من أخذته الصيحة ومنهم من خسفنا به الأرض ومنهم من أغرقنا فكلا أخذنا بذنبه அந்த அநியாயக்காரர்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய குற்றத்தின் காரணமாக, அவருடைய அக்கிரமத்தின் காரணமாக, அட்டூழியத்தின் காரணமாக நாம் பிடித்தோம். அல்லாஹ் சொல்றான், எப்படியெல்லாம் பிடித்தோம்? ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபா, நாம் அவர்கள் சிலர் மீது கண்மாறி பொழிய செய்தோம். வானத்தது மழை பொழிவதை போன்று கற்களை எல்லாம் மழையாக பொழிய வைத்தான். அந்த கண்மாறி பொழிந்து ஒரு சமூகம் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் சில சமூக மக்கள் பேரிடி சத்தத்தின் மூலமாக அழைக்கப்பட்டார்கள். ஒரே ஒரு சத்தம், கடுமையான சத்தத்தை அல்லா வெளிப்படுத்தினான். அத்தனை மக்களுடைய உள்ளங்களும் வெடித்து சிதறி எல்லாம் இறந்து போனார்கள். அப்படியும் அல்லா அவர்களை பிடித்தார். இன்னும் அவர்கள் சிலர்களை அல்லாஹ் பூமியில் அழுத்த செய்தான். ஒரு உத்தரவு அல்லாஹ் போட்டான், அப்படியே பூமி அவர்களை விழுங்கிக் கொண்டது, பூமிக்குள்ளாக புதைந்து போனார்கள் அவர்கள். ஒமின்ஹும் மன் அஸ்ரஃபனா, அவர்கள் சிலர்களை நாம் தண்ணீரில் மூழ்கடித்திருக்கிறோம். வெள்ள பிரளயத்தின் காரணமாக, ஓடும் நதியின் காரணமாக அவர்களை மூழ்கடித்து நாம் அவர்களை அழித்து நாசமாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லிவிட்டு அடுத்து பேசுகிறான். ஒமா கான் அல்லாஹுலி எதிரிமகும், ஒமா கான் அல்லாஹுலி எதிரிமகும், அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவராக இருக்கவில்லை. வலாகின் கானு அன்புசகம் எதிரிமோன், அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதம் அளித்துக் கொண்டார்கள். அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக, அவர்கள் செய்த அநீதத்தின் காரணமாக, அவர்கள் செய்த அக்கிரமத்தின் காரணமாக, அவர்கள் செய்த அட்டூழியத்தின் காரணமாக எதை தன்னுடைய தண்டனைக்கு அவர்கள் ஆளானார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் பேசுகிறார். அந்த அல்லாஹ் இப்பொழுதும் இருக்கிறான் அல்லவா? அந்த அல்லாஹ் சர்வ சக்தியுடைய அல்லவா? அவன் நாடினால் இப்பொழுதும் பூமிக்கு உத்தரவிட முடியும், பூமி விழுங்கவும் செய்யும். அல்லாஹ் நாடினால் இப்பொழுதும் உத்தரவிட முடியும், பேரிடி சத்தத்தின் மூலமான இதயங்களை உடைத்து நொறுக்க செய்ய முடியும். அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டா போதும், கண் பார்வை இல்லாமல் ஆக்கி விடுவான். அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டா போதும், நரம்புகளை சுண்டி எடுத்து விடுவான், கைகால்கள் முடமா போகும். இறைவன் நாடினால் அடுத்த வினாடியை அவர்களுக்கு ஆதாரம் கொடுக்க முடியும், தண்டனை கொடுக்க முடியும். அன்பானவர்களே, ஆனால் பாருங்கள், அல்லாஹ் அவர்களை எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். தண்டிப்பது இல்லை, உடனே பிடிப்பது இல்லை, உடனே அழிப்பதில்லை. என்ன காரணம்? எத்தனையோ மனிதர்கள் இப்படி பேசுகிறார்கள், எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்க்கிறானே, ஏன் அல்லாஹ் ஒண்ணுமே செய்வதில்லை, ஏன் அவர்கள் அல்லாஹ் தண்டிப்பதில்லை? குர்ஆன் அல்லாஹ் இருக்கும் பதில் சொல்றான், பார்த்தும் பார்க்காமலும் பராமுகமாக இருப்பதாக நீங்கள் அல்லாஹ்வை என்ன வேண்டாம்? அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இன்னமா யுஃஅக்கிருஹும், அல்லாஹ் அவர்களுக்கு அதாவது தாமதப்படுத்துவதெல்லாம் இரண்டு காலத்தில் ஒரு காரணம் இருக்கும். ஒன்று,
அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க நாடலாம், நேர்வழியை கொடுக்க நாடலாம். அதனால் அல்லாஹ் அதாவது தாமதப்படுத்துவான். அல்லது இன்னும் இன்னும் அந்த குற்றத்தை பாவத்தை அவர்கள் மூழ்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, இன்னும் மிக கடுமையாக அவர்கள் தண்டிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை தாமதப்படுத்தலாம். இங்க எல்லாம் சொல்றான், இன்னமாய் அப்பீருகும் யௌமி, நாமர்களுக்கு தண்டனையை தாமதப்படுத்துவதெல்லாம் ஒரு நாளுக்காக. தஷ்கசு ஃபீஹில் அப்சார், எந்த நாளிலே பார்வைகள் நிலைகுத்து நிற்குமோ, அச்சத்தினால் உறைந்து போய் நிற்குமோ, அப்படிப்பட்ட நாளுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவருடைய அதாவது தாமதப்படுத்தியாக சொல்லிட்டார்கள். அன்பானவர்கள், இந்த உலகத்தை அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் ஒருவேளை தண்டிக்கப்படாமல் விடப்பட்டாலும் கூட, நிச்சயமாக எல்லா மனிதர்களுக்கும் அவர் ஈமானை ஏற்றுக்கொண்டவராக இருந்தாலும் சரி, ஈமானை ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மறு உலக வாழ்க்கை இருக்கிறது. மறு உலக வாழ்க்கையில் ஈடேற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால், மறு உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டவர்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அவர்கள் கிடைத்திருக்க வேண்டும், இந்த உலகத்தில் அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், அந்த உலகத்தில் அவர்கள் தோபாத்திருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் ஷரீஃபில், இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் லாலிமீன், யார் உலகத்தை பிற நபர்களுக்கு அநியாயம் செய்கிறாங்களோ, அசூயம் புரிகிறாங்களோ, அக்கிரமம் செய்கிறாங்களோ, அவங்க எல்லாம் ஹிதாயத்தை காட்டவே மாட்டேன், நேர்வழி காட்ட மாட்டேன். எப்ப ஹிதாயம் கிடைக்காதோ அவர்களுக்கு தோபாவின் வாய்ப்பு கிடைக்காது. எப்ப அவர்களுக்கு தோபாவின் வாய்ப்பு கிடைக்காதோ, நாளை மறுமை நாள் அவர்கள் நரகத்துக்கு செல்வது, அல்லாஹ்வின் தண்டனை அனுபவிப்பது அது ஊர்ஜிதமாக ஆகிவிடுகிறது. முதல் செய்தி. இரண்டாவது அல்லாஹ்வுத்தால சொல்றான், இந்த உலகத்தில் நான் மீண்டும் இதை பதிவு செய்கிறேன், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த பெண்மணி தரக்குறைவாக விமர்சனம் செய்தாரோ, அல்ல எந்த ஆண் தரக்குறைவாக ட்வீட் செய்தாரோ, அந்த ஆணும் அந்த பெண்ணும் இன்று வரை தண்டிக்கப்படவில்லை. அவர்களுக்கு எந்த விதமான தக்க தண்டனை அரசாங்கத்தினர் கொடுக்கப்படவில்லை. கண் துடைப்பு நாடகமாக கட்சியிலிருந்து பொறுப்பில் அவர்கள் நீக்கப்பட்டிருப்பதாகத்தான் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது, அந்த கட்சி அறிவித்திருக்கிறது. இன்றும் அவர்கள் நிம்மதியாக உலாந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அவர்களை பாதுகாப்பதற்கு அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள், பிரதமர் உட்பட உள்துறை உட்பட அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி அரபு நாடுகளில் மறுத்துவ செய்து பேசுகிறார்கள். ஆனால் இதுவெல்லாம் நாளை வறுமை நாள் அல்லாஹ்வு தஆலா அவர்கள் முடியுமா, ரப்பிடத்தில் ஷஃபா செய்ய முடியுமா, இந்த அநியாயக்காரர்களுக்கா அட்டூழியக்காரர்களுக்கா யாராவது பரிந்துரை செய்து பேசி இறைவனுடைய குடியிலிருந்து தண்ணீர்களை பாதுகாக்க முடியுமா? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் பேசுறான், யார் உலகத்தில் அநியாயக்காரர்களாக இருந்தாங்களோ, அட்டூழியம் செய்யக்கூடிய மக்களாக இருந்தாங்களோ, அப்படிப்பட்ட மக்களுக்கு நாளை வறுமையினால அவருக்கு உதவி செய்யக்கூடிய எந்த உற்பத்தோடும் இருக்க மாட்டார். ஏற்கப்படக்கூடிய பரிந்துரை செய்யக்கூடிய எந்த நபரும் இருக்க மாட்டார்கள், யாரும் பரிந்துரை செய்ய மாட்டார்கள், யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். யாராவது அவர்களுக்கு பரிந்துரை செய்ய வந்தால் அல்லவா அல்லாஹ் அந்த பரிந்துரை எவ்வாறு செய்வதற்கு சங்கீமிக்கவர்கள். நிச்சயமாக யார் இந்த உலகத்தை நம் கண் முன்னால் அநியாயமாக அக்கிரமாக நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை அழிக்கிறார்களோ, பாதிப்புக்குள்ளாக்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையை கண்டிப்பாக பெறுவார்கள். நாம் ஆதரவளிப்போம். அல்லாஹ் தாராவுகள் இருகளமேந்து துவா செய்வோம். முதலாவது அவருடைய ஹிதாயத்திற்காக துவா செய்வோம். அவர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக துவா செய்வோம். அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக துவா செய்வோம். அவர்களும் பெருமானார் ரசூலுல்லாஹி நேசிக்க வேண்டும் என்பதற்காக துவா செய்வோம். அல்லாஹ்வுடைய அமைதியில் அல்லாஹ் நாட்டத்திற்கு இல்லை என்று சொன்னால், ரப்பே ரஹ்மானே உனக்கு தெரியும், நீ கடந்த காலத்தில் எப்படியெல்லாம் இந்த சமூகத்தை, இந்த மனித குலத்தை அக்கிரமம் செய்த மக்களை அழித்திருக்கிறாய், அந்த மக்களுக்கு நீயே தண்டனை கொடு, நீ இவர்களை பார்த்துக்கள் என்பதாக நாம் துவா செய்வோம். இல்லாமல் அல்லாஹ் தஆலா இந்திய தேசத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களும் பாதுகாப்போடும் மன நிம்மதியோடும் இஸ்லாமிய ஷரிய சட்டத்தை எந்த விதமான இடையும் இல்லாமல் பின்பற்றக்கூடிய நல்ல சூழ்நிலை அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்து புரிவானாக. ஆட்சியாளர் உள்ளங்களிலே நல்ல எண்ணங்களையும் விசாலமான எண்ணங்களையும் எல்லா மக்களையும் அரவணைத்து ஆட்சி செய்யக்கூடிய நல்ல பக்குவத்தை அல்லாஹ் தஆலா தந்து புரிவானாக. அந்த பக்குவம் அவர்களுக்கு இல்லை என்று சொன்னால், ரப்பி ரஹ்மானே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி நல்ல ஆட்சியாளர்களை, சிறந்த ஆட்சியாளர்களை இந்திய தேசத்தில் ஏற்படுத்தி தருவாயாக. வாசர் தாவானா அலஹம்துலில்லாஹ்.